السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ديلي ون حديث نمبر 538. இன்றைய ஹதீஸின் அறிவிப்பாளர் ஹலரத் சையதுனா அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்னஹு சமியா அன்நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செவிமடுத்தார்கள். இன்னல் அபுத லயதகல்லமு பில் கலிமா, நிச்சயமாக ஒரு அடியான் அவர் ஒரு வார்த்தையை அவர் பேசுகிறார். லயத்தகல்லமு பில் கலிமா, ஒரு வாசகத்தை, ஒரே ஒரு பேச்சை, ஒரு கலிமத்தை அவர் உறவிடுகிறார். எப்படிப்பட்ட அந்த வார்த்தை என்று தெரியுமா? மாயத்தபையுன் ஃபீஹா, அந்த வார்த்தையில் நன்மை இருக்கிறதா அல்லது தீமை இருக்கிறதா, நன்மையான வாசகம் தானா அல்லது தீமையான வார்த்தை தானா என்று யோசிக்காமலே அவர் பேசிவிட்டார். அப்படி பேசக்கூடிய அந்த பேச்சியினால் யஸில்லு பிஹா இலன்னார், அந்த மனிதர் நரகத்தில் விழுந்து விடுகிறார். அபு அதம் இம்மா பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், மஷ்ரிக்கும் மக்ரிப், அதாவது கிழக்கும் மேற்கும் மத்தியில் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தூரத்தில், நரகத்தின் ஆழத்தில் அல்லாஹு தஆலா அவனை விட்டுவிடுகின்றார். அந்த அளவுக்கு ஆழத்தில் இந்த மனிதர் நரகத்தில் சென்று விடுகிறார். காரணம் என்ன? இவர் யோசிக்காமல் பேசிய ஒரே ஒரு வாசகம். எப்போது நாம் பேசும்போதும் நம்முடைய வார்த்தைகள் யோசித்து நாம் பேசிவிட வேண்டும். யோசிக்காமல் பேசுவதன் காரணமாக பல நேரங்களில் அல்லாஹு தஆலாவினுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். மக்கள் மனதை புண்படும்படி நாம் பேசக்கூடாது. அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்ட வாசகங்கள் மட்டுமே நமது நாக்கிலிருந்து வர வேண்டும். நமக்கு ரப்பு தஆலா தந்த இந்த நாக்கு அவனை சுக்ரு செய்வதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். நாக்கை எப்படி சுக்ரு செய்வதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டால், அல்லாஹு தஆலா பொருந்திக் கொண்ட நிறையில் மட்டுமே நமது நாக்கை பயன்படுத்துவது. அவன் தந்த உடல் உறுப்புகள் அனைத்தையுமே மிகப்பெரிய பொக்கிஷமாக நாம் கருதி அல்லாஹு தஆலா பொருந்திக் கொண்ட விஷயங்களில், செயல்களில் மட்டும் நாம் பயன்படுத்தினால் அதுதான் ஒவ்வொரு உறுப்புகளில் கொண்டுள்ள சுக்ர். அன்பிற்குரியவர்களே, அன்றாட வாழ்க்கையில் நாம் பேசும்போதும், எந்த அமலை செய்யும் போதும், எந்த காரியத்தை நமது கரங்களாலும் நமது கண்களாலும் அல்லது நமது கால்களாலெல்லாம் நாம் ஒவ்வொரு செயல்களை செய்யும் போது நிச்சயமாக அதில் அல்லாஹு தஆலா பொருத்தம் இருக்கிறதா, அல்லாஹினுடைய ரிலா, அவனுடைய திருப்பொருத்தம் இருக்கிறதா, சந்தோஷம் இருக்கிறதா என்று பார்த்து நாம் செயல்பட வேண்டும். இல்லையெனில் அவனுடைய மாபெரும் அந்த பயங்கரமான நரகத்தில் நாம் விழ நேரிடும். அல்லாஹு தஆலா பாதுகாத்திருவானாக. முத்தஃபக்குன் அலைஹியான ஹதீஸ். இந்த ஹதீஸ் ரியாது ஸாலிஹீனில் 1514வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.